ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்பில் பெண்கள் அதிகமாக சிக்கன் சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதற்கான காரணங்களை தான் இன்றைய தொகுப்பில் நான் உங்களுக்காக தரப்போறேன். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூட ஒரு உணவுன்னு சொன்னோன்னா அது சிக்கனா இன்றைய சூழ்நிலையில இருக்குதுங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது எல்லாருக்குமே தெரியும். என்ற பழமொழி போல சிக்கனை அதிகம் சாப்பிட்டால் உடல்ல பலவிதமான பிரச்சனைகளும் உருவாக வாய்ப்பிருக்கிறது. அதுவும் பெண்கள் முடிந்த அளவிற்கு சிக்கனை சாப்பிடுவதை கட்டுப்படுத்துங்கள் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை கொடுத்து கொண்டுதான் வருகிறார்கள். சிக்கனில் ருசியை விட பக்க விளைவுகள் தாங்க அதிகமாகவே இருக்கு. டாய்லர் கோழி வளர்ப்பில் ஸ்டிராய் என்ற ஒரு வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுது. இது உடல் ஆரோக்கியத்திற்கு பயங்கர கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றுங்க. கோழிகள் சீக்கிரம் வளர வேண்டும் என்பதால குறிப்பிட்ட வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது. இதனால கோழிகள் 28-45 நாட்களுக்குள்ளேயே வளர்ந்து இறைச்சிக்கு தயாராகி விடுகிறது. சரி வாங்க, சிக்கன் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றியும் பார்க்கலாம். கோழி புரதச்சத்து அதிகம் நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொண்டால் இருதய பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. கோழிக்கறியை உணவில் சேர்த்து கொள்வதால நமது உடல்ல 10-35% புரதம் கிடைக்கிறது. அந்த புரதம் அதிகமாக சேரும் பொழுது உடல்ல கொழுப்பும் அதிகரிக்குங்க. இதனால உடல்ல எடையும் அதிகரிக்கக்கூடும். மேலும் இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவையும் உயர்த்திவிடும். அதிக கொழுப்புகள் நிறைந்த இந்த உணவுகளை நம்ம சாப்பிடுவதால அதிகமான புரதங்கள் உடலுக்கு சென்று மறைமுகமாக இதய பிரச்சனைகளையும் உண்டாக்கக்கூடிய ஒரு அபாயம் அதிகரிக்க செய்யுது. மருந்துகள் மூலம் இந்த வளர்க்கப்படும் பிராய்லர் கோழிகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது பல்வேறு நோய் தொற்றுக்கும் ஆளாகிறோம். இதனால நமது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைய ஆரம்பிச்சிடுதுங்க. இந்த சிக்கனை தினமும் சாப்பிட்றதுனால அதிலும் குறிப்பாக இந்த பெண் குழந்தைகள் சாப்பிடும்போது அவங்க சிறு வயதிலேயே பருவம் அடைவதற்கு ஒரு முக்கிய காரணமாகவே மாறிவிடுகிறது. ஆகையினால சிக்கன் சாப்பிட்றத ஓரளவு கம்மி பண்ணிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.